பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. கே என் நேரு அவர்கள் இதே மேல டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இரண்டு கேஸ் அவர் மேல. ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேல கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது. கே ஆர் பெரிய கருப்பன் அவர் மேல கேஸ் நடக்குது. டி எம் அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு. ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆயிருக்கிறாங்க. அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு. கிட்டத்தட்ட 2006-10 பீரியட்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. கேஸ் எல்லாம் போட்ட பிறகு 5-6 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. அதனால் வேகமாக மற்ற